பஸ்ல பாட்டு ஓடுச்சா? ஹாப்பியா? என்ன? சந்தோஷமான கேட்டேன். எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவ ஆங்கிலம் அவ்வளவு அழகா பேசுறா. அது மட்டும் இல்லாம அவ முகத்தை பார்த்தா அப்படியே ஸ்ரீதேவி மாதிரியே இருக்கா. நான் தான் அவரோட ஹீரோ. முகத்தை பாத்தியா? என்ன அதாவது நீ பிரீதியோட முகத்தை பாத்தியா? அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அந்த ஸ்ரீதேவி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. உண்மையாவா? ஆமா, உண்மையாவே அவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. ஏன்னா ஒன்ன மாதிரி நல்ல பையன் அவளுக்கு கிடைப்பானா? ஏன்னா அவ சொல்ற எல்லா விஷயத்தையும் நீ கேட்பல. என்ன அப்படி என்ன கேக்கணும்? அது ஒரு சின்ன விஷயம்தான் அவ சொல்றா. அத மட்டும் நீ பண்ணிட்டினா சீக்கிரமா கல்யாணம் ஆயிடும். அப்படி அவங்க என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க சொல்லுங்க, நான் செய்றேன். அது என்னன்னா, நீ உங்க வீட்டுல பாத்ரூம் கட்டணும். என்னது? ஆமா, அப்புறம் உங்க ஸ்ரீதேவி நீங்க அதுக்கு வயலுக்கு அனுப்புவீங்களா? நீங்க பாத்ரூம் கட்டிதான் ஆகணும். என்ன வீட்டுக்குள்ள பாத்ரூமா? என்னால கண்டிப்பா முடியாது. அப்ப விடுங்க, இந்த கல்யாணமும் நடக்காது. இந்த கல்யாண கதை இப்பவே முடிய போகுதே. அப்புறம் இந்த கல்யாணத்தை பத்தி நீங்க யோசிக்க கூட முடியாது. பாத்ரூம் இல்லைன்னா கல்யாணம் இல்ல, வாய்ப்பே இல்ல. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, என் மனசு உடைஞ்சு போயிடும். உடைஞ்சத ஒட்டுங்க, உங்க கனவுகளை நீங்க நிறைவேத்துங்க. உங்க மனசும் உடையாதுங்க. எனக்கு உன் நிலைமை புரியுது. நீ உங்க வீட்டுல இருக்கிறவங்கள ஒத்துக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல. ஆனா ஒண்ணு அவசரம் இல்ல, பிரீத்தியோட படிப்பு இன்னும் முடியல. ஒரு 2 வருஷத்துல அவ படிப்பு முடிஞ்சிடும். அதனால உங்களுக்கு 2 வருஷம் டைம் இருக்கு. உங்க குடும்பத்துக்கு நீங்க பொறுமையா புரியுவீங்க. அதுக்கப்புறமா உங்க 2 பேரோட கல்யாணத்தை யாராலையும் தடுக்க முடியாது. ரொம்ப நல்லது.